இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா மாரணம் ஆயிரம்ல அனல் மேலே பனித்துளின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அது இங்கே தான் ஷூட்டிங். ஹலோ எவ்ரி ஒன், ஹாய் ஜிஆர்எஃப், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் வந்து நியாஸ். நம்ம சேனல்ல வந்து ஆஸ்ட்ரானமி, மோட்டோ வ்ளாகிங், டிராவலிங் இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடுவோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வீட்டுல இருந்து தேஹ்ராதூன் மெயின் லொகேஷனுக்கு வந்து போயிட்டோம், சிட்டிக்கு வந்து போறோம். அங்க வந்து ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் இருக்கு, அதுக்காக தான் அங்க போறோம். மிச்சதான் வந்து நம்ம வ்ளாகிங்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மிச்சதான் வ்ளாகிங்ல பாக்கலாங்க. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1:00 ஆச்சு. இப்ப நம்ம வந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தா திடீர்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பரவாயில்ல, வாங்க பார்த்துப்போம். பெட்ரோல் வேற ரொம்ப கம்மியாக இருக்கு. ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போகணுங்க. தேஹ்ராதூன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுங்க. நம்ம வந்து அதோட அவுட்டரில் தான் இருக்கிறோம், ஏன்னா நம்மளோட காலேஜ் வந்து இங்கே இருக்குதுங்களா, அதனால தான். இந்த பசங்களை தெரியுறாங்களா, இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த இடம் அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இந்த இடத்த பார்க்க சொன்னேன்னா, இது ரொம்ப மோசமான இடங்க. இந்த சைட்லேருந்து வர வண்டிங்க அந்த சைடு தெரியாது, அந்த சைட்லேருந்து வர வண்டிங்க இங்கே தெரியாது, ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட கர்வாட்டம் இருக்கு இல்லைங்களா, அதனால தான். ஏன் இந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டு சொல்லணுன்னாக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூல் இருக்குங்க, ப்ரைமரி ஸ்கூலு. சின்ன சின்ன பசங்களாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைம் இந்த மாதிரி டைம்லலாம் ரோடு க்ராஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒவ்வொரு டைமும் க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தா கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குங்க, ஏன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரோடு கர்வுக்கிட்ட. இது இவனுங்க ரோடு இப்படி போட்டதுக்கு அவங்கள சொல்கிறதா, அப்படி இல்லாட்டிக்க ரோட்டுக்கு முன்னாடி ஸ்கூலில் அவங்க அப்படி கட்டினது அவங்கள சொல்கிறதா, என்னன்னே சரியாக தெரிலங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்குங்க. இந்த பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோங்க. பையா 150 பார்த்ததுவே ஒரு ஸ்மைல் விட்டுறாரு. 150 150. பெட்ரோல் இங்கே 95 ரூபா. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கனாக்கா, ஹெல்மெட் கிடைக்கிதாங்க. நம்ம ஹெல்மெட்டுக்கு வந்து நோ ஸ்பின் வந்து தொலைஞ்சிருச்சுங்களா, அதனால அது ஒன்று வாங்கியே ஆகணும். இந்த இடத்துக்கிட்ட 2-3 ஹெல்மெட் கடைங்க இருக்குது. இங்கே கேட்டேன், ஆனால் இங்கே வந்து நம்மளோட ஹெல்மெட்டுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட் வந்து AGVK3ங்க. தான் இந்த வழியாக தான் நம்ம காலேஜுக்கு போகணும். நம்ம யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் கேமரா வந்து EKN H9R. நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் மைக்கு சப்போர்ட் இல்லைங்களா, அதனால நம்ம வந்து இந்த ஃபோனில் வந்து இப்படி குத்தி தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். எடிட் பண்ணும்போது அது ரெண்டுமே ஆடியோ வீடியோ வந்து மர்ஜ் பண்ணிக்கணும். ஆனால் அந்த எடிட்டிங் அப்போ தான் கொஞ்சம் டைம் ரொம்ப இழுக்கும், ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைங்களும் கரெக்டாக வந்து அதில் வந்து மேட்ச் ஆகணும். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சேனல்லாம் க்ரோ ஆனக்கப்புறம் ஒரு கோப்ரோ வாங்கிட்டு, நம்மளுக்கு 2-3 பிளான் இருக்குங்க. நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து லடாக் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 600 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அங்கே போகணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அதே மாதிரி நேபாள் சைடு போகணுன்னு ஒரு பிளான் இருக்குது. நேபாளும் பார்த்தீங்கன்னா பக்கம் தான் நம்ம இருக்கிற சைட்லேருந்து. நிறைய இடங்கள் இருக்குது, அதே மாதிரி காஷ்மீரும் கிட்டத்தட்ட பக்கம்தான். எதுலடா போவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கிரேராப்டர் தாங்க. இதை விட்டுட்டு இதை தவிர வேறு வண்டி எடுக்கிறதுக்கு மனசு கேட்காது. எவ்வளோ இது ரோடு இருந்தாலும் போயிடலாம், ஏன்னா பத்ரிநாத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். அங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மேடாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு ஆஃப் ரோடு இது எல்லாமே. இந்த
இந்த ஊரில் பஸ் பார்த்தீங்கன்னா அதான் இப்படி தான் இருக்குங்க, சின்னூண்டாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த மினி பஸ் பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி பஸ்ஸுங்க தான் இங்கே எல்லாமே. எலக்ட்ரிக் பஸ்ஸும் இருக்குது, ஆனால் அந்த பஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், உள்ளே வந்து ஏசி நல்லாயிருக்கும், அதில் போகிறதுக்கு சவுண்டே இருக்காது சுத்தமாக. அதே மாதிரி வெளியில் இருக்கிற சவுண்டு உள்ளே எதுவுமே கேட்காது. அதே மாதிரி அந்த பஸ்ஸு போச்சுனாலும் சவுண்டே கேட்காதுங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, போச்சுனாக்கா எந்த ஒரு சவுண்டு சத்தமே கேட்காது, அதே மாதிரி தான் இருக்கும் அந்த பஸ்ஸும். பின்னாடி வந்தாங்கனாக்கா பஸ் வருதா என்ன வருதுன்னு தெரியவே தெரியாது. ஆனால் இவனுங்களாம் ரொம்ப டேஞ்சரான பாய்ஸுங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவனுங்க ரோடாட்டம் ஓட்டுவானுங்க. அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிறவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரனில் கை வச்சாங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து எடுக்கவே மாட்டானுங்க. எல்லா நேரமும் டயம் 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 டயம்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பஸ்ஸுக்காரங்களை கூட விட்டுறலாம். இந்த ஸ்ப்ளெண்டர் காரங்க இருக்காடுங்க பாருங்கள், இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் தான் அதிகம், ரொம்ப அதிகம். அவனுங்களெல்லாம் ஐயோ சைலன்சரை மாடிஃபை பண்ணி வச்சுருப்பானுங்க. பாதி வண்டியில் வந்து சைலன்சரே இருக்காது, அதை கட் பண்ணி விட்டு அது ஒரு சவுண்டு, இந்த கொசு மருந்துக்கெல்லாம் அடிக்குள்ள ஒரு சவுண்டு, அந்த டக்கட கட 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 அந்த மாதிரி தான் இருக்கும். சை சைன்னு போவானுங்க அவனுங்க. ஆனால் அவனுங்களெல்லாம் போலீஸ் ஏன் பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரிலங்க. இந்த ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. இந்த ஒரு ஃபங்க்ஷனுங்க, பெரிய பெரிய கோயிலில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுங்க வந்து ஒரு கேங்கை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிடுவானுங்க தேராதூனில் எல்லாருமே. ஏன்னா இங்கே வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் ரெண்டு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது இந்த கோயில் இது ஃபங்க்ஷனுக்கெலாம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வருவாங்க. அதனால் இங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து அங்கே போவானுங்களா. அப்போது வந்து என்ன செய்வானுங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொடி பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று கொடியை வந்து கட்டி விட்டுருவானுங்க. இந்த ஆரஞ்சு கலரில் கட்டி விட்டுட்டு ஆரனில் கையை வச்சா எடுக்கவே மாட்டானுங்க. கீக்குன்னு அடிச்சுட்டு அப்படியே கேங் கேங்காக போயிட்டே இருப்பானுங்க. பார்த்தா நம்மளுக்கு வெறியாக வரும், என்ன பண்ணுறது, நம்மளாம் எதுவும் சொல்ல முடியாது. இந்த தேராதூனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குங்க, சிட்டி ஆஃப் லவ். அது வந்து நான் ஸ்டார்டிங் வந்து நம்பலை, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்பிட்டேன். ஏன்னா ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து லவ் போட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். லவ் போட்ஸ்லாம் நான் எதை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜுங்க வந்து ரொம்ப அதிகம், முக்கியமாக வந்து ஃபார்மசி அப்புறமேட்டு அக்ரிகல்ச்சர், இது ரெண்டுத்துக்கு தான் தேராதூன் வந்து காலேஜில் வந்து ரொம்ப ஃபேமஸ். எக்கச்சக்கமான காலேஜுங்க இருக்குது. பார்த்தீங்களா யூனிஃபார்மு, இந்த இடம் பேர் வந்து ஜாஜ்ரா. இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஹனுமான் கோயில் இருக்குங்க. எல்லா டைமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், பிஸியாக இருக்கும். இப்போ பின்னாடி ஒருத்தர் ஆரன் நினச்சான், சவுண்டு கேட்டுச்சாலேன்னு தெரில. நானும் ஏதோ கார் ஆரன் தான் நினச்சேன், பார்த்தா ஸ்ப்ளெண்டர் பிள்ளைங்க தாங்க. எங்கடா வர, இந்த ஊர்லலாம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் வாழ்க்கையே வெறுத்துருவீங்க ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டீங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஊர் மாதிரி அந்த கலரு சரி டேஸ்ட்டு சுத்தமாகவே இருக்காது. ஏதோ தாளிச்ச சாப்பாடை செஞ்சு விட்டு அது சைடில் வந்து கார சட்னியை போட்டு விட்டுருவானுங்க. கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் பிரியாணியோட கலரு. அதே மாதிரி கறி இருக்கு இல்லைங்களா சிக்கனு, இதெல்லாம் பார்த்தாக்கா அதில் வந்து இப்போது சிக்கனை வந்து ஒரு தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், எந்த கலரில் இருக்கும், அதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மா ஏதோ ஒரு இதாக செய்வானுங்க. ஒரு ஒரு கடையிலும் சொல்ல முடியாது, எல்லா கடையிலுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலக்கோயில் வந்து ஒரு கடை இருக்குது, அந்த கடை பேர் வந்து இந்தியன் சிக்கன் பாயிண்ட். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்வோம். எப்படின்னா பிரியாணி அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வர குருமா இருக்கு இல்லைங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகவே நான் வந்து எப்பப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ குடு 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 குடுன்னு அங்கே ஓடி போய் சாப்பிட்டுக்குவேன். நம்ம ஊரில் வந்து ஆப்பிள் வந்து ஒரு கிலோ எவ்வளோன்னு தெரியல எனக்கு சரியா. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ரெண்டு கிலோ வந்து 100 ரூபாங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. 2 தடவை கேட்டேன், என்னடா சொல்கிறீங்க கேட்டோம். அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படியே இனிப்பாக இருக்குங்க. ஆப்பிள் சைஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், சரியான டேஸ்டாக இருக்குங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா கார்னர் செம்மையாக இருக்குங்களா, போக சூப்பராக இருக்கும்.
தாங்க ஐஎம்ஏ. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரணமாயிரமில் அனல் மேலே பனித்துளின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அது இங்கே தான் ஷூட்டிங். அந்த சூர்யா வந்து மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு நடந்து வருவாங்க, அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் டவர்னு சொல்லுவாங்க, அதான் இந்த டவர் பேர் தான் கிளாக் டவர். இந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னாக்கா இதுக்கு வந்து பல்டன் பஜார்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான இடங்க. நம்ம திருச்சியில் எப்படி இந்த சாரதாஸ் தெரு அந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே இந்த இடத்துக்கிட்ட. இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போகணும்னு தெரியலையே, சரி மேப்பை போட்டுக்குவோம். ஜிஆர்எஃப் மூஞ்சியை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகம், சரியான வெயில் இருந்துச்சுங்களா. அதே மாதிரி நான் ரெண்டு கடைக்கு போய் ஹெல்மெட்டை போய் கேட்டேன், அங்கே பார்த்தா ரெண்டு கடையிலுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் உள்ள பிளான் என்னன்னாக்கா இன்னொரு இடத்துக்கிட்ட வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ஹெல்மெட் வாங்குறதுதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ரொம்ப ஆர்டர் பண்ணி வாங்கிச்சு, அந்த ஜூஸ்ட்டு நெக்ஸ்ட் கேமரா இருக்காங்க பிளான். மிச்சத்தை நான் வாங்கிகளை கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2:35 ஆச்சு. இப்போ நம்ம அந்த கடையில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஹெல்மெட் ஷாப் இருக்குங்க, இப்போ அங்கே தான் நம்ம கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து 8 கிலோமீட்டர்னு கூகுள் மேப் காமிக்குது, ஆனால் இதை வந்து நம்ப முடியாதுங்க. இந்த இடத்துக்கு நம்ம 2வது தடவை இன்றைக்கி நம்ம வரோம். நடு ரோட்ல நின்று போன நோண்டிட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா ஹாலிடே வித்தின் ஷோரூம். செம்மையா இருக்கு இல்லைங்களா. அப்பா ஐயோ, வந்துட்டவங்க ஒரு வழியா தான் இந்த கடை தான் சொன்னேன். ஏன்னா இங்கே முன்னாடியே நான் வந்திருக்கிறேன், அதே மாதிரி கேட்டு பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. இந்த வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குது, என்ன செமையாக இருக்குல்ல சீட்டு பாருங்களேன். இந்த நோஸ் பின் தாங்க வாங்க வந்தோம், நோஸ் கார்டன் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல கிடச்சிருச்சுங்க, ஆனால் இது ஏஜிவியோடது கிடையாது, வேற ஏதோ ஒரு கம்பெனி தான். ஏன்னா இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்களா, ஆனால் பரவாயில்ல கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஹெல்மெட் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நான் போன தடவை வரும்போது ஒரு ஹெல்மெட் பார்த்தேங்க இங்கே இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் கலர் வந்து வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அது. இந்த ஹெல்மெட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கலரு எஸ்எம்கே. இங்கே தாங்க இதுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து கேட்டேன், பார்த்தா 5000 ரூபான்ட்டாங்க, மனசே உடஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ண, சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டேன். இதில் என்னன்னாக்கா இது வந்து நான் வந்து இது போட்டிருக்கிறேங்க, ஒரு லேயர் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரில் இருந்துச்சுங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் ஆட்டம். இந்த ஹெல்மெட்டுக்கு ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டணும், ஒர்க் கொஞ்சம் இருக்கு. டேரதூன் பக்கம் இருந்து வந்தீங்கன்னாக்கா மறக்காம வந்து இந்த கடைக்கு வந்து பாருங்க. ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ.
Hey bro, please excuse me. GRF நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து அடுத்தது வந்து நிறைய இடத்துக்கு ட்ரிப்புங்களுக்கு எல்லாமே போவோம். அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கும் இங்கே ஊரில் இருக்கிற இடங்களுக்குலாம் போவேன். அதை நான் வ்ளாக் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன். அதே மாதிரி எங்கே போனீங்கனாலும் எங்கே இருந்தீங்கனாலும் ஆல்வேஸ் ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, பி பீஸ்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.